வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 விக்கு பார்த்தீங்கன்னா 2021 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிஎஸ்6 வந்து ஒரு அப்டேட் விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து டிவிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து 160 வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 160 வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷில் கொடுத்த அப்டேட் மாதிரி இந்தியாவில் கொடுத்த அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பழைய வேரியண்ட் அதான் பிஎஸ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 பிஹெச்பி தான் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 17 பிஹெச்பி வந்து கொடுத்துருக்காங்க பவர். பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்பி பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இப்போ 2021 பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்பி வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டேரக்ட் காம்படிஷன் பார்த்திங்கன்னா NS 160 தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு வருது. இதுலேருந்து அதில் ஒன்றே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பிஹெச்பி வந்து அதிகமாக இருந்தது. அந்த டாப் எண்டில் வந்து ஆர்டிஆர் 160 கம்பேர் பண்ணும்போது NS 160 வந்து கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அது ஒன்று தான் குறையா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதையும் சரி பண்ணி அதே பிஹெச்பி வந்து இதுலேயும் கொடுத்துட்டாங்க. இனி டாப் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா NSக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164 வந்து இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். பழைய மாடு பார்த்தீங்கன்னா 118 வந்து ஈஸியாக போகும். இது பார்த்தீங்கன்னா 124 வரைக்கும் ஈஸியாக போகும். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பழைய சீட்டை பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும், லாங் ரைடெலாம் போகும்போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அந்த குஷனிங்கை வந்து அதிகமாகிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாங் ரைடெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து எதுவுமே இல்லாமல் செம்மையாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நான் வந்து சொல்லிட்டுருப்பேன், அந்த பழைய மாடல்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குஷன் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல லாங்லாம் போகும்போதுன்னு. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அந்தளவு வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து எல்லோரும் எதிர்பார்த்த அப்டேட் தான் பங்களாதேஷில் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து தருவாங்கன்ட்டு. ஆனால் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஏன்னு தெரில இந்தியாவில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து தரல. இன்னும் பார்த்திங்கன்னா அதே பழைய டிஸ்பிளே தான் அவங்க வந்து இந்தியாவில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் வந்து அவங்க இந்தியன் வேரியண்ட்டில் விட்ட இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா இந்த 2021 அப்டேட்டில் வந்து ஏன் அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்கல தெரில. ஆனால் பங்களாதேஷில் வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது அது வந்து கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்துருந்தா வந்து வண்டிக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் 2021 அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டராக வரும்ன்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட் பண்ணலை. ஏன் கொடுக்கல தெரில, அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்தது BS4லேயே அந்த வேரியண்ட்டில் வந்து, ஆனால் அதை வந்து எடுத்துட்டாங்க. சரி திருப்பி ஒரு அப்டேட்லேயாவது அதை சரி பண்ணுவாங்க பார்த்தா இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை தரல. மேபி அடுத்த அப்டேட்லேயாவது அதை சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. அந்த பழைய டிசைன் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த டிசைன் பிடிக்குது பிடிக்கல அது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஆனால் இனிமேட்டு அந்த டிசைனை மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிசைன் வைஸ் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நம்ம வந்து இந்த 2021 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்டேட் கிடைக்குன்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்ஜினில் வந்து அந்த பவர் வந்து அதிகமாகினது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய பிஎஸ்6ல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா 118 வரைக்கும் போவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பிஎஸ்பி ஏற்றிருக்கனால பார்த்திங்கன்னா 124லேருந்து 125 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக போவோம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 124 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டயரில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் பழைய வேரியண்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் ரேட்டர் வந்து சுத்தமாக கிரிப்பே இல்லைன்ட்டு பிரேக் அடிச்சு அப்படியே ஸ்கிட் ஆகுதுன்னு. அவங்க வந்து அந்த டயரில் வந்து ஒரு நிறைய பேர் கம்ப்ளீட்டாகவே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் டிவிஎஸ் டயர் தான் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 130x90 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு கிரிப்பாக இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கலனாலும் சரி ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.